மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய பேருக்கு காய்ச்சல் சளி அப்படின்னு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். கவர்மெண்ட் கூட இப்போ டெங்கு காய்ச்சலை பற்றின அவேர்னஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. டெங்குவை வளர்க்கக்கூடிய கொசுக்கள் நல்ல தண்ணியில் தான் வளரும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மழை தண்ணி தேங்கி நிற்காமல் நம்ம சுற்றி இருக்கிற இடத்த கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்குவோம். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்கிற சமூகத்துக்கும் நல்லது. இது நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையும் ஆகும். சரி, இப்போ காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பப்பாளி இலையை அரைச்சி நீங்கள் இலை சாறை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா இந்த விஷ காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் இதெல்லாம் குணமாகும் அப்படின்னு ஒரு மருத்துவ குறிப்பு இருக்குது. இந்த பப்பாளி இலைக்கு இன்னொரு ஒரு மருத்துவ குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பில் எங்கேயாவது அடிபட்டாலோ இல்லை வேறு காரணத்தினாலோ வீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பப்பாளி இலை மேலே விளக்கெண்ணையோ இல்லை வேப்பெண்ணையோ தடவி அதை வாட்டி வீக்கம் இருக்கிற இடத்துல கட்டிகிட்டே வந்தோன்னா இந்த வீக்கங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் இருக்கிறவங்க இந்த சாறை குடிங்க, காய்ச்சல் குறைய ஆரம்பித்தோடனே இந்த மருந்தை நிப்பாட்டிடுங்க.